வணக்கம் சார். வணக்கம் வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். சில பேர் வந்து பேசும்பொழுதே நார்மலாக பேசுவாங்க, ஆனால் அவங்க பேசுகிற பேச்சில் வந்து ஒரு எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்களுக்கு கோவமுற்றதாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி பேச்சில் கலகம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம், அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரி ஒரு நிலைப்பாடு இருந்தால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரும் சார்? ஒரு சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தேன், நாலு கூட ஒரு ரெண்டுல ரெண்டு பேச்சு, நாலு அம்மா, ஆறு கூட ஒன்று ரெண்டுல. சார் உங்கள் அம்மா அவ்வளோ பிரச்சனையான்னு கேட்டேன். சார் எங்கள் அம்மா தெருவில் எல்லாத்தையும் சட்டை எழுக்கும் சார், 36 வீடு இருக்கு சார், 35 வீட்லேயும் 34 வீட்லேயும் சண்டையை போட்டுருச்சு சார், ஒரு வீட்டில் மட்டும் சண்டை போடல சார் இருந்துச்சு. என்னங்க என்ன அந்த இடத்துல வீடு இடிஞ்சு கிடக்கு சார், ஆளே இல்லை சார், அதனால் அங்கே சண்டைக்கு போகல சார். நாலுங்கிறது அம்மா, ரெண்டுங்கிறது வாயி, ஆறுங்கிறது கழகம். எங்கள் அம்மா பேசுன ஏரியாவே சண்டை சார், என் கல்யாணத்தில் முறுக்குக்கு சண்டை போட்டுருச்சு சார். முறுக்கு சண்டை எப்படி அம்மானுக்கு, நீங்கள் முறுக்கு பலகாரம் கொடுப்பாங்கல்லம்மா கல்யாணத்துக்கு, பணியார குடம் கொடுப்பாங்க இல்லையா, அதில் முறுக்கு எப்படி கம்மியாக போச்சு, எட்டு முறுக்கு எங்கே ஐயா அப்படின்னு கேட்டு தகராறியா, ஆறுங்கிறது உணவா, ரெண்டுங்கிறது வாயா, நொறுக்கு தீனி, முறுக்குக்கு சண்டைக்கு போச்சு எங்கள் அம்மா. ஒரு ஜாதகத்தில் ஆறு கூட ரெண்டுல அவங்க பேசினாலே கழகம். சரி செய்யறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சார்? அதெல்லாம் மாற்ற பிறவி குணம் பதினி பதினி அப்படின்றாங்களே, அது அது ஒன்றுமே பண்ண முடியாது. நானும் ஒரு சக நண்பர், மூணு பேரும் ஜோதிடர்கள். ஒரு தடவை என்ன பண்ணுறோம், நான் ரொம்ப கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன், இன்னொரு நண்பர் பணம் கொடுக்குறாரு. மூணு நாளாக திருவண்ணாமலை அங்கங்கே சுற்றிட்டோம், ரொம்ப டயர்டாக இருக்குது. போகிற வழியில் கார் என் கார், ஓட்ட போகிறது நான் போய், சாயந்தர நேரம் ஆயிடுச்சு, சரி வாங்க அப்படி தருமூர் வெளியே போய் ஒகேனக்கல்ல குளிச்சுட்டு போவோம் அப்படின்னு. யாரோ கோயில்பட்டு குளிப்பாங்களா, அன்னைக்கு நமக்கு எதுவும் தோணுச்சு கிரகன்னு போயாச்சு. நண்பர் செலவு காசு கொடுத்துட்றாரு, கூட வந்து குளிச்சுட்டு ஜாலியாக கோயம்புத்தூருக்கு வந்துட்டு இவருக்கு வந்து ஃபோன் பண்ணுறான், அண்ணே நீங்கள் கொடுத்த காசில் அவர் ஒகேனக்கல்ல குளிச்சாரு, நான் இது காருக்கு டீசல் அடிச்சிருக்கு, நான் போய் இறங்கி குளிக்கிறேன். இப்படி கோர்த்து விடுறது அவங்க ஜாதத்தில் ஆறு கூட ரெண்டுல, ஆறு கூட ரெண்டுல பேச்சில் கழகம். யார் ஜாதத்தில் ஆறாம் அதிபதி ரெண்டுலையோ ரெண்டாம் இடம் திதிசூனியம் பாதகமாகுதோ அவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். அது வரைக்கும் இருந்தாலும் ஜாதத்தை வாங்கி பார்க்கல, ஏன்னா நீங்கள் அவனையனே கூப்பிட்டு போனீங்கன்னு என்னையே கூப்பிட்டுக்கிறேனே, சும்மா போகிற வழியில் ரொம்ப டயர்டாக இருக்குது, குளிச்சுட்டேனே திருவண்ணாமலைக்கு போய் என்னை குளிச்சுட்டு போனேன், ஏன்னா அடிக்கடி திருவண்ணாமலை போகிறாள்னே எனக்கு ஒன்று டயர்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஆயில் பாத்திரத்தில் போனால் போய் குளிச்சுட்டு அப்படியே போயிட்டோம்னே. அண்ணே அவன் பாருங்கண்ணே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான், மோல அவன் பழக்கத்தை கட் பண்ணுங்கண்ணே. ஸோ இப்படிலாம் இருக்குது, கூடவே இருந்து கழகம் மூட்டி விட்டு போயிடுவாங்க. ஆறு ரெண்டு சம்மந்தம் இருந்தாலே பேச்சில் கழகம், 100% கழகம் பண்ணிடுவாங்க. அவங்ககிட்ட கவனமாக இருக்கணும், கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம், அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஜாதகத்தை வாங்கி பார்த்துடலாம், பார்த்தோன்னு இவன்ட்டு கவனமாக பேசணும் அப்படின்னு. இனிமேல் பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆறு ரெண்டு சம்மந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டோம்னா நிறைய பிரச்சனைகள். அது அனுபவத்தில் எடுக்கிறதுக்கு வேற, ரெண்டு மூணு சம்பவங்களுக்கு பிறகு நம்ம பேச குறைச்சிக்குவோம். நம்ம ஈஸியாக ஜாதகத்தை வாங்கிட்டு ஆறு ரெண்டு பேச்சில் கலம் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு ஜாதகத்தில் ஆறு குணம் ரெண்டு இல்லை, அவர் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அடேங்க அப்பா நான் தான் ஆப்கானிலேயே நான் தான் ஆண்டேன்னு வரு, ஆப்கானிஸ்தானை நான் தான் ஆண்டேன் அப்படின்னு வரு, காலிஸ்தானை உருவாக்குனது நான் தான் வரு, என்னென்னமோ பேசுவார். எல்டிடி இயக்கத்துக்கு மாதம் 10 லட்சம் ரூபா பணம் கொடுத்தேன்னு வரு, இப்படிலாம் பேசுவார் அவர். ஆறு ரெண்டு சில பொலிட்டீஷியனுக்கு அது இருக்கு, ஆறு ரெண்டு பார்த்துருக்கோமே சார் நம்ம, அது இருக்கு. அந்த ஜாதகத்தில் ஆறு ரெண்டு இருந்தால் கழகம், பேச்சை வந்து அனல் தெரிக்கிற மாதிரி பேசுறதெல்லாம் ஆறு ரெண்டு. உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ஆறு ரெண்டு சேர்க்கை இருந்தது அப்படின்னா கவனமாக பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ற சொல்லுங்க. அது கேரக்டரை மாற்றிக்கிட்டாங்கன்னா சூப்பர். அதாவது ஒரு ஜோதிடத்தில் ஒரு பழமொழி இருக்கு, தில்லுமுள்ளு திருவாதிரைன்னு அதுக்கு பேர், ஒழுக்கமான திருவாதிரை உலகை ஆளும்வாங்க, ஒழுக்கமான திருவாதிரை உலகை ஆளுமா, தில்லுமுள்ளு தில்லுமுள்ளு பண்ணால் லைஃப் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜோதிடத்தில் இருக்க சொல்லுது, நம்ம யாரையும் குறிப்பிட்டு பேசலை. கண்டிப்பாக கண்டிப்பாக சார், மக்களுக்கு இருந்த நிறைய கேள்விகளுக்கான சந்தேகங்களுக்கான விடைகளை வந்து கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.